பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியும் டெல்லியில் உள்ள பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக கருதப்படுகிறது. பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதமர் மோடியோட அறையில் அவரை எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் குறித்தும் நடப்பு அரசியல் சூழ்நிலை குறித்தும் விவாதிச்சிருக்காங்க. மத்திய அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறுவது தொடர்பாகவும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை ஆகிய விவகாரங்கள் பற்றியும் பிரதமர் மோடி கூட எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஆலோசித்ததாக தெரிகிறது. தமிழகத்தில் பாராளுமன்ற மேல் சபைக்கான 3 இடங்களுக்கு விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இருந்து மத்திய மந்திரியாகி இருக்கும் எல் முருகன் அடுத்த 6 மாத காலத்தில் எம்பி ஆக வேண்டும். இதுகுறித்தும் பிரதமருடன் இவர்கள் உரையாடியதாக தெரிகிறது. இதற்கிடையே ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பல கோரிக்கைகள் அடங்கிய மனு வந்து பிரதமர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் வந்து காவிரியின் குறுக்கே கட்டப்படும் மேகதாது அணை பிரச்சனை குறித்தும், தமிழகத்தில் நீட் தேர்வு ரத்த விவகாரம் குறித்தும், தமிழகத்தில் இருக்கும் தடுப்பூசி தட்டுப்பாடு குறித்தும், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தாமதமாவது குறித்தும் அந்த மனுக்குள்ள வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பிரதமர் வந்து 11:05 முதல் 11:30 வரை அதிமுக தலைவர்கள் சந்தித்து உரையாடியது முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படுகிறது. பிரதமரை சந்தித்து பேசிய பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க. அதிமுக எம்பியும் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனமான ரவீந்திரநாத்துக்கு மத்திய அரசு டெல்லியில் பங்களா ஒன்று ஒதுக்கியிருக்கு. இந்த பங்களாவோட பால் காய்ச்சல் விழா நடந்திருக்கு. இந்த பால் காய்ச்சல் விழாவில் கலந்துறதுக்காக தான் வந்து ஓ பன்னீர்செல்வம் தன் குடும்பத்தில் போயிருக்காரு. அதே சமயம் டெல்லிக்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு வந்தனால அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்கப்புறம் தான் வந்து பிரதமருடனான சந்திப்பு நடந்திருக்கு. பிரதமருடன் சந்திப்பு நடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து மற்றவங்களையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திச்சிருக்காங்க. பாஜக மூத்த தலைவர்களையும் சந்திச்சிருக்காங்க. அதே சமயம் வந்து அதிமுகவோட உள்கட்சி விவகாரம் உள்கட்சி தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளையும் அதிமுக தலைவர்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்பட்டிருக்கு. இதற்கிடையே பிரதமருக்கான சந்திப்புக்கு பின் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் கூட்டாக நிர்வாகம் சந்தித்தனர். அப்போ அவங்க பேசும்போது தமிழகத்திற்கு தேவையான தடுப்பூசிகளை வழங்க பிரதமர்கிட்ட வலியுறுத்தினோம், மேகதாது அணை கட்டப்பட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனம் ஆகிவிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கோம், தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை தடுத்து நிறுத்த வலியுறுத்ததாகவும் தெரிவிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து பிரதமர் வந்து கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே கூட்டத்தில் இருந்த நிருபர் அதிமுகவில் ஒற்றை தலைமை வேண்டும் அப்படின்னு சசிகலா வலியுறுத்திருக்காங்களே அப்படின்ற கேள்விக்கு இருவரும் பதிலளிக்காமல் சென்று விட்டார்கள்.